ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால வீடியோ என்னால் போட முடியல. இப்போது பக்கத்தில் ஒகேனக்கல் போகலான்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பியிருக்கோம். ஸோ அது ஒரு வ்ளாக் எடுத்து போடலான்றதுக்காக இது ஒரு வீடியோ. இங்கே ஹொசூர்லேருந்து ஒகேனக்கல் அரௌண்ட் 90 கிலோமீட்டர்ஸ் வருது. போகிற ரூட் எதுனா டெக்னிகோட்டா வழியாக அஞ்சேட்டி வழியாக போகிறோம். ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் அஞ்சேட்டி ஃபுல்லாக. பார்ப்போம், நம்ம போகிற டைமில் எதாவது யானை பார்க்க முடியுதான்னு கூட பார்க்கலாம். சவுத் சைடுலேருந்து வரவங்க எல்லாருமே பெண்ணாகரம் வழியாக வருவீங்க. அந்த ரூட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் இந்த பக்கம் இருந்த ஹொசூர்லேருந்து போகிறவங்க எல்லாம் அஞ்சேரி வழியாகவே போங்க, பைபாஸில் போகாமல். ஏன்னா ரோடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக பச்சை பசேல்ன்ட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். எல்லாமே காலியாக இருக்கு. எப்படி பண்ணை 1 கிலோமீட்டர் அப்படி போகலாம் போகலாம். ஊரே காலியாக இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. இது ஆயில் மசாஜ், நான் ஃபால்ஸ் போனேண்ணா. ஆ சரிண்ணா. ஆ இல்லை, பார்க்க தான் போகிறோம். சைடில் குளிக்கலாம். இல்லை பார்க்க தான் போகிறோம். பார்க்க விட மாட்டாங்களா? அப்படியா? சரி அங்கே வாங்க, முன்னாடி வாங்க. பார்க் இது ஃபால்ஸுக்கு போகணும். ஃபால்ஸ் தானே, அங்கே போயிட்டு மசாஜெல்லாம் பண்ணி குடிச்சிடலாம். வண்டிக்கு சைடில் கூடணும். ஆ மசாஜில் பார்த்துக்கலாம். எங்கே போகணும்? ஹெல்மெட் கையில் எடுத்துக்கிறோம். ஆ இல்லை இல்லை, கையில் எடுத்துக்கிறோம். இல்லை பார்க்கலாம், இருங்க. ஃபால்ஸ் எப்படி போகணும்? இப்போ நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். வந்ததுமே பார்த்துருப்பீங்க, சுத்தமாக யாருமே இல்லை, டூரிஸ்டே கிடையாது. லாக்டவுன்னால் மெயின் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி போட்டிங் தான் அலோடு. நாங்கள் வந்து நின்னதுமே சுற்றி எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டாங்க. வந்து சமைச்சு தரேன்னு ஒருத்தங்க கேட்டாங்க, மசாஜ் பண்ணிக்கோங்கன்னு ஒருத்தங்க சொன்னாங்க. யாருமே மாஸ்க் போடல. ஸோ அதனால் வரப்போ நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைசர் கையோடு வச்சுக்கோங்க, சேஃபாக இருங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் இங்கே சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் சேஃபாக இருங்க. இப்போ நம்ம பரிசலில் போகலான்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். முன்னாடி போது பாருங்கள், அந்த பரிசலில் தான் போக போகிறோம். அவர் பேர் மூர்த்தி, அவர் தான் இப்போ நம்மளை கூப்பிட்டு போக போகிறாரு. இங்கே அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 750 ருபீஸ். 4 பேர் போகலாம், சிங்கிளாக போனாலும் 750 ருபீஸ் தான். ஸோ அதை நம்ம பே பண்ணதும் இங்கே பக்கத்தில் மணல்மேடுன்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது பக்கத்தில் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது.
ஸோ அந்த ரெண்டு இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம அங்கே கண்டினியூ பண்ணலாம். இந்த இடம் தான் மணல்மேடு. இது கரெக்டாக கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. இந்த பக்கம் இப்போ காட்டுற மலை வந்து தமிழ்நாடு, இப்போ அப்படியே அந்த பக்கம் காட்டுற பார்த்திங்களா அதுதான் கர்நாடகா. இங்கேருந்து உள்ள ஐந்தருவி அந்த மாதிரி சில ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போனோம்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ண 750 ருபீஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 600 ருபீஸ் கேட்டாங்க. அந்த 600 ருபீஸ் கொடுத்தா தான் அங்கே எக்ஸ்ட்ராவாக அங்கே ஒரு 5 ஃபால்ஸ் இருக்குது, இன்னும் 2-3 ஃபால்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னார். அது காட்டுவோம்னு சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு தான் பே பண்ணிட்டு வந்தோம். ஓகே, அந்த ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு போய் இப்போ பார்க்கலாம். இங்கே போகிற வழியில் குட்டிஸாக ஒரு பொட்டி கடை வந்துது, பரிசல்லையே ஓட்டு வந்தாங்க. இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு எதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 5 அருவிக்கு போயிட்டுருக்கோம். It's all about humanity.